தலைமையில் லெனினிஸ்ட் சாயலில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்தையும் இந்தியாவையும் கட்டி வளர்க்க முடியும். அந்த பணியில் கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, ஸ்ரீரங்க தேர்தல் தோழர் ராமகிருஷ்ணனுடைய அறிவிப்பை பார்த்தேன். மதவாத பிற்போக்கு சக்திகளை எதிர்க்கும் தாராளமய கொள்கைகளின் நாசகரமான விளைவுகளை எதிர்த்தும் ஊழல்களை எதிர்த்தும் இந்த மூன்று மும்முனை லட்சியங்களை கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். உங்களுக்கு நான் சொல்ல ஒப்புகிறேன், இந்த மூன்று லட்சியங்கள் முக்கியமானது. நேற்றைய தினம் பிஜேபி ஒரு அமைச்சர் எவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருக்கா தெரியுமா? இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்திலே முன்னுரை என்று இருக்கிறது. அந்த பிரியாமிலே நாம் சேர்த்தோம். இன்றைக்கு என்னன்னா செகுலர் அண்ட் சோசியலிசம், மத சார்பற்ற சோசியலிசம் ரொம்ப முக்கியமானது. இது ஏற்கனவே 70ஆம் ஆண்டுகளிலே சேர்க்கப்பட்டது. இன்றைக்கு அந்த முன்னுரையை இல்லாமல் அந்த முன்னுரையிலே இந்த மத சார்பற்ற சோசியலிச என்ற வார்த்தைகளை இல்லாமல் மத்திய சர்க்காருடைய அந்த அமைச்சகம் பிரச்சரித்திருக்கிறது. கேட்டால் சின்ன விஷயம் இல்லை. அதுக்கு வெங்கையா நாயுடுல வந்து இங்கே பாருங்க, ஒரு அமைச்சர் அந்த வார்த்தைகளை நீக்கி அறிக்கை வேண்டாம். இவர் வந்து அந்த மாதிரி யோஜனை இல்லைன்னு சொல்றார். இது என்னையா பிஜேபி? இது என்ன? எத்தனை யோகங்கள் உங்களுக்கு? ஆனால் எனக்கு இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் அறிக்கை விட்டிருக்கார். இதை கண்டித்து பரமநாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கோபாலசாமி அறிக்கை விட்டிருக்கார். ஆனால் நான் கேட்டு ஒப்புகிறேன், என்னுடைய நண்பரும் என்னுடைய மதுரையைச் சார்ந்தவருமான விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கட்சி, தேசிய முற்போக்கு, தேசியம் இருக்கு, முற்போக்கிற்கு திராவிட முன்னேற்ற கழகம். நான் கேட்கிறேன், இந்தியாவுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய முன்னுரையில் இருந்து ஜீவனைய குடும்பதை போல் இந்த மதச்சார்பற்ற சோசியலிசம் என்ற வார்த்தைகளை பறிமுதல் செய்யக்கூடிய பிஜேபிக்கு உங்களுடைய கட்சி ஸ்ரீரங்க தேர்தலிலே ஆதரவு கொடுத்திருக்கிறது நியாயமா? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மீந்த பிற்போக்கான முறையிலே அப்படி என்றால் நீங்கள் ஒரு மத சார்பற்ற கட்சி இல்லையா? நீங்கள் ஒரு சோசியலிஸ்டுக்காக இருக்கக்கூடிய இயக்கம் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது பகிரங்கமாக அறிவித்த அந்த பிஜேபிக்கு நீங்கள் மட்டும்தான் ராமதாஸ் ஆதரவு கொடுக்கல, வைகோ ஆதரவு கொடுக்கல, அந்த தேசிய கழகத்துக்கு முன்னணி இருந்தாலும் ஆனால் நீங்கள் மட்டும்தான் ஆதரவு கொடுத்திருக்கிறீர்கள் என்று செய்தி வருகிறது. இது நியாயம்தானா என்பதை தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இறுதியாக நான் ஒன்று உங்களிடத்திலே கூற விரும்புகிறேன். இன்று உலகம் புறாவிலும் சோசியலிசத்திற்கான சக்திகள் மீண்டும் நல்ல முறையில் முன்னேறி வருகின்றன. தென் அமெரிக்காவிலே பல நாடுகளில் இடதுசாரிகள் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். ஏன் கிரீஸ் தேசத்திலும் சைபத்தில் நடந்த தேர்தல்களிலே ஐரோப்பிய யூனியனையும் உலக வங்கியும் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றன. மகத்தான சீனம் உலகத்தினுடைய மாபெரும் சோசியலிஸ்ட் நாடாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகெங்கிலும் கம்யூனிஸ்டுகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே இந்தியாவிலே தோழர் பிரகாஷ் கராத்தவர்கள் தலைமையில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஏழை இடதுசாரி கட்சிகளும் சேர்ந்து ஒரு இடதுசாரி இயக்கத்தை உருவாக்குவதற்காக போராடி கொண்டு வருகிறோம். ஆகவே நான் கூறுகிறேன், இந்த கட்சியினுடைய தமிழ் மாநில மாநாடு, கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு முடிந்த பிறகு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்தியாவிலே விஸ்வரூபம் எடுக்கும்.